ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஒரு தரமான ஓப்பன் மேட்டர் மூவியை தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இனி எங்களோட டெலகிராம் குரூப்லேயே ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட பேர் ட்ரெஸ்டு டு கில் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரிலீஸ் ஆயிருக்கு படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா படத்தில் நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகியோ ஒரு பையன் இருப்பான் இவங்களுக்கு இவங்களோட பர்ஸ்னல் லைஃப்பில் அந்த அளவுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இவங்களுக்கு அதில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனால் இவங்களோட ஹஸ்பண்டுக்கு தான் பார்த்திங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ நம்ம ஹீரோயினோட லைஃப் இப்போ ஒரு மாதிரியாக போய்கிட்டு இருக்கு ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மியூசியம்க்கு போவாங்க அங்கே ஒரு பெயிண்டிங்கை நல்லா முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க இந்த பெயிண்டிங்கை பார்க்குறாங்க பார்த்தீங்களா இந்த விஷயத்த எவனோ ஒருத்தன் எங்க இருந்தோ பார்த்துக்கிட்டு இருப்பான் அவன் நம்ம ஹீரோயினை விடாம முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் யாருன்னே தெரில ஆனால் நம்மளை முறைச்சு முறைச்சு பார்க்கறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல அந்த ஆள் அங்க இருந்து போயிடுறான் எங்க நம்மளை பாத்துட்டு இருந்த ஒருத்தனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்ம ஹீரோயின் தேடிக்கிட்டு வெளியே போறாங்க அவன் பார்த்தீங்கன்னா வெளியில ஒரு டாக்ஸில உக்காந்துக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயினும் அதை பார்த்துட்டு அந்த டாக்ஸில போய் ஏறுறாங்க அவன் ஒரு இடத்துக்கு அவனோட இடத்துக்கு பிளாட்டுக்கு பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறான் அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கும் அவனுக்கும் நடுவுல பயங்கரமான ஜல்சமான விஷயங்கள்லாம் நடக்குது அதுக்கப்புறமா இன்னைக்கு மத்தியானம் இந்த இடத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க அப்போதான் நம்ம ஹீரோயின்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது என்னன்னா இப்ப இவன் கூட சந்தோஷமா இருந்தான் பாத்தீங்களா அவனுக்கு ஒரு பயங்கரமான அந்த மாதிரியான ஒரு நோய் இருக்கு அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது ஐயோ தெரியாதனமா வந்துட்டோமோ நம்மளோட லைஃபே கேலி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எப்படியாவது இங்க இருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து லிப்ட்ல இறங்கி வரும்போது தான் நம்ம ஹீரோயினோட கையில ஒரு ரிங் இருக்கும் அந்த ரிங்கை மறந்து அவனோட அந்த ரூம் இருக்கு பார்த்தீங்களா அங்கேயே விட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய லைஃப்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடந்துச்சு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோயினுடைய வாழ்க்கை நடந்துச்சு இது இவங்களோட எந்த அளவுக்கு இதுதான் இந்த படத்துடைய தரமான ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த படத்துல படத்துல மேட்டர் கிடையாது தான் இந்த படமே அந்த அளவுக்கு படத்துல எக்கச்சக்கமான அந்த மாதிரியான சீன்ஸை நிறைச்சி வச்சிருக்காங்க எல்லாமே பயங்கர ஓப்பனா செம்மையா காமிச்சிருக்காங்க அதுவும் படத்துல வராங்க பாத்தீங்களா ஹீரோயின் வேற லெவல்ல தரமா இருப்பாங்க சோ படத்தை பாருங்க கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தை பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கவங்க தனியா மட்டும் தான் பாக்கணும் ஏன்னா இந்த படத்துல வரக்கூடிய சம்பவங்கள்லாம் அந்தளவுக்கு தரமா இருக்கு அதுவும் செம்ம ஓப்பனாக காட்டியிருக்காங்க ஸோ பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கவங்க தனியா மட்டும் இந்த படத்தை பாருங்க பயங்கரமான ஒரு ஓப்பன் மேட்டர் மூவி பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் தனியாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க லைக் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலில் டெய்லி இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே ஆன் டைமாக உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு பை பை டேக் கேர் அண்டு பி சேஃப் நண்பா